ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீ அப்லோட் தான். நிறைய என்னோடய எக்ஸசைஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் இஷ்யூனால நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து தைஸ்க்கும் அதுக்கப்புறம் பட் ஏரியாவுக்கும் வந்து எக்ஸசைஸ் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நான் ரீ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் பாடிக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அது சிங்கிள் எக்ஸசைஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. சிங்கிள் எக்ஸசைஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் கவர் பண்ணிட்டு அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கோ அதை எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு டைம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் தான் நான் காமிக்க போகிறேன். பட் ஸ்குவாட்ஸில் வந்து இத்தனை வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். எனக்குமே வந்து கத்துக்கும் போது அப்படிதான் இருந்தது. பட் எல்லா ஸ்குவாட்ஸுமே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ஃபேட் இருக்கு உங்களுக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, உங்க தை ஏரியா வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, இல்ல உங்களுக்கு பட் ஏரியா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னா நீங்க எல்லா வேரியேஷன்ஸும் பிளீஸ் செய்யுங்க. அப்படி இல்ல எனக்கு ஜஸ்ட் நான் வந்து வெயிட் மெயின்டைன் தான் பண்றேன் அப்படின்னா நீங்க நார்மலா வந்து ஒரு வெயிட்ஸ் தூக்கிட்டு நார்மல் ஸ்குவாட்ஸ் வந்து நீங்க வந்து செய்யலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 60 வரைக்கும் நீங்க தாராளமா செய்யலாம். 20-20 பிரிச்சு ஒரு ஒரு செட்டுக்கும் 20-20 மூணு செட்டு நீங்க தாராளமா செய்யலாம், அது மட்டும் போறோம். பட் ரொம்ப ஹெவி ஃபேட் அக்யூமுலேஷன் இருந்தது அப்படின்னா இந்த எல்லா வேரியேஷன்ஸுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே நீங்க 30-30 செய்யலாம். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பெயின் இருக்கும், அதனால இப்பதான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு 10-10 கவுண்ட்ல இருந்து எல்லாமே ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். சப்போஸ் உங்ககிட்ட வெயிட்ஸ் இல்ல, ஏன்னா நான் வெயிட்ஸ் இல்லாமையும் காமிக்கிறேன், வேரியேஷன்ஸ் வெயிட்ஸோடையும் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட வெயிட்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லன்னா நீங்க வெறுமே செய்யலாம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து வெறுமே செஞ்சா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். பட் வெயிட்ஸோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி பர்ன் ஜாஸ்தி இருக்கும். சோ இப்ப வாங்க எக்ஸசைஸ் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா எக்ஸசைஸுமே வந்து வித் அண்ட் வித்தவுட் வெயிட்ஸ் காமிக்கிறேன். நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து எல்லா எக்ஸசைஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் வந்து ஒன்று தான், லைக் நம்ம ஸ்குவாட்ஸ் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் லோவர் பாடி அப்படின்னு வரும்போது நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சிங்கிள் எக்ஸசைஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்றதுனால தான் நான் வந்து ஸ்குவாட்ஸ் எடுத்தேன். ஏன்னா ஸ்குவாட்ஸ் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம் ஃபார் யுவர் லோவர் பாடி. ஏன்னா அது எல்லா பார்ட்டுமே கவர் பண்ணும், உங்களுக்கு தொடையா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட காஃப் மசிலா இருக்கட்டும், பிளஸ் பேக் ஏரியா எல்லாமே வந்து அதை கவர் பண்ணும். பட் அதுல நிறைய வேரியேஷன் சேர்த்து நீங்க பண்ணும் போது தான் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க வெறுமே உட்காந்து ஒரு 30 times பண்ணீங்கன்னா கூட தாராளமா போறோம். பட் ரொம்ப ஹெவி ஃபேட் வந்து அக்யூமுலேட்டட் இருக்கு, உங்களுக்கு வந்து தொடைக்க சுத்தி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எல்லா வேரியேஷன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.
நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க, ஒரு நாள் கார்டியோனா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்பர் பாடிக்கு வந்து டீடைல்டா ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதையும் செய்யலாம். சோ ஐ ஹோப் உங்களோட செப்டம்பர் வெயிட் லாஸ் ஜெர்னி நல்லா போகுதுன்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.